வெல்கம் டு நித்யாஸ் ஹோமன் கிச்சன். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பாக்ஸில் நான் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஸ்டோர் பண்ணி வச்சு கூட ஒரு 4 days ஆகுதுங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது இந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய்க்கு பழுத்து போயிருக்குது. ஒரு சிலது வந்து அழுகியும் போயிடும் சீக்கிரமாகவே. ஆனால் வந்து இந்த மாதிரி பழுத்தும் போகக்கூடாது அழுகியும் போகக்கூடாது அப்படின்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குதுங்க. நம்ம இந்த மாதிரி காம்பெல்லாம் நீக்கிட்டு ஸ்டோர் பண்ணும்போது அந்த பழுத்த மிளகாயெல்லாம் எடுத்துருங்க. ஏதாவது அழுகி போயிருந்தாலும் அதுமே எடுத்துகிட்டு இந்த பச்சை மிளகாயில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு பழுத்த மிளகாயை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மறுநாள் சமையலுக்கோ இல்லை அன்றைக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அழுகின மிளகாய் இருந்ததுன்னா அது தூரம் தூக்கி போட்டுடுங்க. இது நல்லா குலுக்கி விட்டுட்டு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 days வரைக்கும் பச்சை மிளகாய் பழுக்கும் பழுக்காது அழுகியும் போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் வந்து நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது 1 lemon வந்து அப்படியே ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதில் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதித்ததும் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த ஸ்மெல் வந்து போகவே போகாது. நீங்கள் நைட் டைமில் சிங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நல்லா ஊற்றி விட்டுடுங்க. அந்த லெமன் தோலையும் வந்து அந்த சிங்கில் வந்து போட்டு வச்சுருங்க. அந்த ஸ்மெல் வந்து வரவே வராது. இந்த மஞ்சள் தூள் கல்லுப்பு இதெல்லாம் போடுறதுனால இந்த பூச்சியும் வராது. சுடுதண்ணி ஊற்றுறதுனால அந்த பூச்சி கரப்பாம்பூச்சி ஏதாவது அந்த சிங்க் பைப்பில் ஏதாவது இருந்தால் கூட அது வந்து இறந்துடும் இந்த சூடாக தண்ணி ஊற்றுறதுனால. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீடெல்லாம் துடைக்கணும்னா வெறும் தண்ணியை வச்சு துடைப்போம். அப்படி துடைக்காமல் கல்லுப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணி துடைச்சிங்க அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம தரையில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கரப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் வந்து தரையிலே வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் தெரியவே தெரியாது. அந்த ஸ்மெல்லுக்கு மஞ்சள் தூள் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வீடு துடைக்கிறதுனால அந்த பூச்சிகள்லாம் வரவே வராது. கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் வந்து இருந்தது அப்படின்னா அது மே வந்து இறந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கண்ணுக்கு தெரிகிற இந்த பூச்சி எறும்பு இது எதுவுமே வராது. வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். எப்போ வீடு தொடச்சாலுமே கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து தொடச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தண்ணியில் கல்லுப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துக்க போகிறோம். ஆனால் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம வேது பிடிச்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சளி ப்ராப்ளம் இல்லை சைனஸ் தலைவலி வருது இல்லை சாதா தலைவலியாக இருந்தாலும் சரி தலையில் நீர் கோத்துருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தண்ணியை வச்சு நம்ம வேது பிடிச்சோம் அப்படின்னா அந்த தொல்லையிலேருந்து சீக்கிரமாக விடுபடலாம். ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும். அண்ட் டீனேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிம்பிள்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஏதாவது நம்ம பாடியில் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆச்சுனாலும் பிம்பிள்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்ததுன்னா அதை கிள்ளி விடுறதோ சுரண்டி விடுறதோ அந்த மாதிரி எல்லாம் விடக்கூடாது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த பிம்பிள்ஸ் வந்து கட்டியாக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்த வெயில் கட்டி மாதிரி மாறிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேன் விட்டு நல்லா குழச்சிக்கோங்க. நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கினாலும் சரி இல்லை டே டைமில் வச்சுக்கினாலும் சரி அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல சின்னதாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அதை நல்லா காஞ்சிட்டுட்டும். இது மாதிரி தொடர்ந்து 2-3 days பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து அப்படியே காஞ்சி உதிர்ந்துடும். ஸோ அதை நீங்கள் கையை வச்சு நோண்டவே கூடாது. ஸோ ட்ரை பண்ணி நம்ம பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிர் மஞ்சளாக இருந்தது அப்படின்னா அது ஆரோக்கியமான பற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கணுன்றதில் வெளிர் மஞ்சளாக இருந்தாலே போதும், அது ஆரோக்கியமான பற்கள் தான். ஆனால் அதை விட ரொம்ப அதிகப்படியான மஞ்சள் கரை இருந்தாலோ இல்லை காரை மாறி பிடிச்சிருந்தாலோ அதை நம்ம கவனிக்கணுங்க. அதுக்கு நம்ம வீட்லேயே 4 பொருளை வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஆப்ப சோடா வந்து உப்பை விட இன்னும் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கினாலே நல்லது தாங்க. அது அதிகமாக சேர்க்கக்கூடாது, பற்கள் வந்து தேய ஆரம்பிச்சிரும் அதை வச்சு நம்ம தேய்க்கும் பொழுது. இப்போ வந்து கொஞ்சமாக டூத்பேஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது கூட வந்து 1 சின்ன பீஸ் அளவுக்கு லெமன், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்
லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம பல் விளக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, அதாவது டெய்லியும் விளக்கக்கூடாது, வாரத்தில் ரெண்டு முறையோ இல்லை ஒரு முறையோ மட்டும்தான் இதை வச்சு நம்ம பல் விளக்கணும். ஏன்னா இதில் ஆப்பிசோட சேர்க்கறதுனால அதை அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டெய்லியும் விளக்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்பிசோடாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் டெய்லி கூட பல் விளக்கலாம். இந்த மாதிரி விளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் கறை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். காரை மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்னாலும் அதுவுமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதுவுமே ஒரே நாளில் நடக்காதுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சி ஜார்லலாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு பொருள் அரைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்போம், ஆனாலும் அதனுடைய ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்மெல் போகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்மெல் வந்து உடனே போயிடும். அதே நேரத்தில் அந்த பிளேடுமே வந்து நல்லா ஷார்ப் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப் ஆகும். கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே வந்து டிஷ்வாஷ் லிக்விட், எந்த லிக்விட் வச்சுருந்தாலும் சரி அது கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த ஸ்மெல்லுமே போயிடும், அதே நேரத்தில் நல்லா க்ளீன் ஆகிடும், அந்த ஜார் வந்து நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேடுமே நல்லா ஷார்ப் ஆகிடும். ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த லிக்விடுமே வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க, இந்த லிக்விடை வச்சு ஒரு கிளீனிங் லிக்விடாக தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறது வந்து மிக்சியை தாங்க க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் மிக்சி எவ்வளோ அழுக்காக இருக்குது, இது க்ளீன் பண்ணி காட்டணுன்றதுக்காகவே நான் அப்படி வச்சுருந்தேன். இப்போ இதை வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு, பளபளன்னு க்ளீன் ஆகிடும். இப்போ க்ளீன் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்கள். சும்மா எடுத்து தொடச்சி தான் விடுறேன், அதுக்கே வந்து எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் இந்த லிக்விடை வந்து எப்போ வந்து மிக்சி ஜாரில் இந்த மாதிரி லிக்விட் போட்டு அரைச்சி எடுத்தாலுமே அந்த லிக்விடை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மிக்சிக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் வந்து டைல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டைல்ஸையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் மேடைகளில் கரப்பாம்பூச்சியெல்லாம் வரும், பல்லியும் வரும். அந்த மாதிரி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ரெண்டு கற்பூரம், நார்மலாக நம்ம சூடம் ஏற்றோம் இல்லைங்களா, அந்த கற்பூரம் எடுத்து பொடி பண்ணி அந்த மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பவுடரை வந்து நம்ம கிச்சன் மேடைகளில் அடுப்பு கீழே எல்லாமே போட்டு விட்டுட்டு போயிடணும் நைட் டைமில். ஏன்னா நைட் டைமில் தான் அந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் வந்து அந்த கிச்சன் மேடைகளுக்கு வரும். அதனால் அந்த டைமில் வந்து நம்ம கிச்சன் மேடையில் இதெல்லாம் போட்டு விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து படிப்படியாக வர்றது குறைஞ்சிரும். ஆனால் தினமுமே இந்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரப்பம்பூச்சி வர்றதை தடுக்க முடியும், பல்லியும் வந்து வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.